السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கை நமக்கு ஒரு சோதனை காலமாக அமைத்து வைத்திருக்கிறார். இந்த வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கேற்ப யாரு வாழ்ந்து மரணிக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் மறுமையிலே வெற்றி பெற முடியும். அந்த மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய நிகழ்வு என்பது நாம் நினைத்து இருக்கக்கூடிய அளவில் சாதாரணமாக இடம்பெறக்கூடிய ஒரு நிகழ்வு அல்ல. மறுமையிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே வாழ்ந்த அனைத்து மனிதர்களுக்கும் ஒரு விசாரணையை நடத்தவிருக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் உலகம் அழியும் வரைக்கும் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களுடைய இந்த உலக வாழ்க்கையை பற்றி மறுமையிலே அல்லாஹ் விசாரிக்கவிருக்கிறார். அதை பற்றி திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்ற நேரத்தில் வபரசூலில்லாஹி ஜமீஆ, அவர்கள் அனைவரும் மறுமையிலே அல்லாஹுக்கு முன்னாடி வந்து நிற்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். எந்த அளவுக்கு நிற்பார்கள் என்று சொன்னால், மஹ்ஷர் மைதானத்திலே எல்லா மனிதர்களும் ஆடை இல்லாத நிலையில் ஆரம்ப கட்டமாக அனைவரும் நிர்வாணமான ஒரு நிலையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. மிக பயங்கரமான ஒரு விசாரணை நாள் அந்த நாளாக இருக்கும். அந்த நேரத்தில் சூரியன் மிக அருகாமையிலே கொண்டு வந்து வைக்கப்படும். வியர்வையினால் மக்கள் மிதந்து கொண்டு இருப்பார்கள். அவரவர்கள் செய்த பாவத்தின் அளவிற்கேற்ப அல்லாஹ் தஆலா அந்த வியர்வையின் அளவை ஒருவருடைய கரண்டை அளவுக்கும் கெண்டை அளவுக்கும் தொடை அளவுக்கும் கால் அளவுக்கும் இன்னும் அவருடைய தோல் அளவுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வியர்வையை மிதங்க வைக்கின்ற அளவுக்கு பயங்கரமான விசாரணையாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் முதல் முறையாக ஆடையை அணிவித்த பிறகு பலருக்கும் அல்லாஹு தஆலா அவர்களுடைய அமல்களுக்கேற்ப பலவிதமான ஏற்பாடுகளை செய்வார். விசாரணைக்காக எழுப்பப்படுகின்றவர்கள் ஒரு சிலர் தலைகீழாக எழுப்பப்படுவார்கள், இன்னும் சிலர் அலங்கோலமாக எழுப்பப்படுவார்கள், இன்னும் சிலர் தலையிலே சதைகள் இல்லாத நிலையில் வெறும் எலும்பு ஓடுகளுடன் எழுப்பப்படுவார்கள், இன்னும் சிலர் பின்புறமாக நடக்கக்கூடிய அளவில் அவர்களுடைய விசாரணைக்கினாலில் எழுப்பப்படுகின்ற காட்சிகளே படுபயங்கரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அந்த நாளில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உலகத்தில் வாழ்ந்த அனைத்து மனிதர்களுக்கு முன்னாடியும் மனிதர்களை விசாரணை செய்வதற்கு தயாராக இருக்கிறார். ஒவ்வொரு தனிநபரும் விசாரிக்கப்படுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வஸதல்கௌன ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை நீங்கள் அனைவரும் சந்திப்பீர்கள். ஃபஸயஸ்அலுக்கும் அன் அமாலிக்கும், அவன் உங்களுடைய அமல்களை பற்றி மறுமையிலே விசாரிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதை பார்க்கிறோம். அப்ப இந்த விசாரணை என்பது அல்லாஹ் நேரடியாக நம்மை விசாரிக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த விசாரணை நடக்கும். எல்லா மனிதர்களுக்கும் விசாரணை, ஃபவரப்பிக்க லனஸ்அலன்னஹும் அஜ்மயீன், அனைத்து மனிதர்களையும் நாம் விசாரிப்போம். அம்மா கானு யாமலூன், இந்த உலகத்தில் எப்படி செயல்பட்டார்கள் என்பதை பற்றி விசாரணை நடக்கும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு நொடியையும் நாங்கள் கடந்திருக்கிறோமா, ஒவ்வொரு நாளையும் நாங்கள் கடக்கிறோமா, ஒவ்வொரு வருடத்தையும் கடக்கிறோமா, இந்த எல்லாத்தையும் பற்றி மறுமையிலே விசாரணை நடைபெறும். இன்னும் சொல்ல போனார், இந்த விசாரணையிலிருந்து யாருமே விதிவிலக்கு பெற மாட்டாங்க என்றதை புரிய வைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டான், நபிமார்களும் விசாரிக்கப்படுவார்கள். அல்லாஹ் ஒரு குர்ஆனில் சொல்லும் பொழுது ஃபல நஸ்அலன்னல்லதீன உர்சில இலைஹி, யாருக்காக நபிமார்கள் அனுப்பப்பட்டார்களோ அந்த சமூகம் விசாரிக்கப்படுவார்கள். வல நஸ்அலன்னல் முர்சலீன், தூதர்களும் விசாரிக்கப்படுவார்கள். தூதர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மறுமையிலே சொர்க்க வாழ்க்கையை தான் அல்லாஹ் வாக்களிச்சிருக்கிறான். ஆனால் அந்த தூதர்களும் தனது பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவார்கள். எப்படிப்பட்ட நிலையில் தன் சமூகத்திலே தூது செய்தியை கொண்டு போய் சேர்த்தார்கள் என்பதை பற்றி விசாரணையும் மறுமையில் இருக்கும் என்று சொன்னால்,
அந்த விசாரணை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொல்கிறார்கள், லைஸா அஹதுன் யுஹாசபு யௌமல் கியாமத்தி இல்லா ஹலக. மறுமையிலே அல்லாஹ் ஒருவனை விசாரணைக்காக எடுத்தால் அவன் அழிந்து விடுவான் அப்படி என்றாங்க. ஒருவனை விசாரிக்கிறதுக்காக அல்லாஹ் எடுத்தாண்டு வைங்களே, அவன் அழிஞ்சிருவானான். அனைத்து மனிதர்களுக்கும் விசாரணை உண்டு வருது, உடனே டவுட் வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க. என்ன கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதர் அவர்களே, அலைஸ கத் காலல்லாஹு தஆலா, அல்லாஹ் குர்ஆனில் இவ்வாறு சொல்லவில்லையா, ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா. எவனுடைய வலது கையில் பதிவேடு கொடுக்கப்படுகிறதோ அவர்கள் லேசான முறையில் விசாரிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லவில்லையா? நீங்க விசாரணை என்றாலே அழிஞ்சு போவான்ன்றீங்க. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல லேசான விசாரணையை பத்தி சொல்றானே, ஹிசாபை யசீரா என்று சொல்கிறானே, இது என்ன என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேக்குறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு விளக்கம் சொல்றாங்க, இன்னமா தாலிகல் அர்லு. அது என்னன்னு கேட்டா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நடத்தப்படுறது. சாதாரணமாக அந்த கிதாபை கொண்டு வந்து வலது புறத்துல கொடுக்குறேன்னு சொன்னா அவன் செஞ்ச அமல்களை எடுத்து காட்டி ஒரு விசாரணை லேசான முறையில ஒரு ஃபார்மாலிட்டிக்காக பேரளவில் நடக்கக்கூடிய ஒன்று நடக்குமே தவிர, அல்லாஹ் துருவி துருவி கேட்க போனான் வைங்க, ஒருவன் அழிந்து விடுவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலைஸா அஹதுன் யுனாகசு ஹிசாப் யௌமல் கியாமத்தி இல்லா உத்திப. ஒரு மனிதன் துருவி துருவி விசாரிக்கப்பட்டான் வைங்க, டே உன்னை 18வது வயசுல என்ன செஞ்சாய், உன் 20வது வயசுல என்ன செஞ்சாய், இந்த ரமலான்ல என்ன செஞ்சாய், உன் பெற்றோர்கள் விஷயத்தில் என்ன செய்தாய், கடமையான தொழுகை விஷயத்தில் என்ன செய்தாய், பொருளாதாரத்தில் என்ன செய்தாய், ஹலாலா சம்பாதித்தியா ஹராத்தில் சம்பாதித்தியா, அந்த ஹலாலான சம்பாதியத்தை அல்லாஹ் சொன்ன வழியில் செலவழித்தியா என்று ஒவ்வொன்றாக அல்லாஹ் கேட்க போனான். எத்தனை கேட்டகரியில வந்து நிற்போம். ஒரு நீதிமன்றத்தில் விசாரணை என்றால் ஏதாவது ஒரு குற்ற பத்திரிகையில் எது குறிப்பிடப்பட்டுச்சோ அதை பற்றி தான் விசாரணை. அல்லாஹ் விசாரித்தா மொத்த வாழ்க்கையை விசாரிப்பானே. மொத்த வாழ்க்கையில் எத்தனை அங்கங்கள், எத்தனை துறைகள், எத்தனை பொறுப்புகள், எத்தனை கடமைகள், எத்தனை உரிமைகள், எல்லாத்தையும் ஒட்டுமொத்த தொகுப்பாக அல்லாஹ் விசாரிக்க ஆரம்பித்தா யாராவது தேடுவானா, யாராவது தப்பிக்க முடியுமா? முடியாது. அந்த அளவுக்கு துருவி துருவி யார் விசாரிக்கப்படுவார்களோ அவர்கள் அழிந்து நாசமாக போவார்கள். தண்டனை அவர்களுக்கு கண்போம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ற செய்தியை நாங்கள் பார்க்குறோம். இந்த விசாரணையும் அல்லாஹ் தஆலா இந்த லோயர்மார்களை வச்சு, இடைத்தரகர்களை வச்சு, புரோக்கரை வச்சு எல்லாம் அல்லாஹ் விசாரிக்க மாட்டார். நீதிமன்றத்தில் உலகத்தில் ஒரு லோயர் தேவைப்படுவான். ஏன் தேவை? நீதிபதிக்கு குற்றவாளியை பற்றி செய்தி தெரியாது. அதை வந்து ஒரு சட்டத்தரணி தான் என்ன செய்யணும், இன்னென்ன மாதிரி அவர் குற்றம் செய்திருக்கிறார் அல்லது இன்னென்ன மாதிரி அவர் குற்றம் செய்யவில்லை என்று எடுத்து சொல்லணும். நீதிபதிக்கு எல்லா அறிவும் கிடையாது. ஒவ்வொரு துறையில தான் அறிவு இருக்கும். ஒவ்வொரு நபரையும் துல்லியமாக அறிந்து வைத்திருக்க மாட்டார். ஆனால் ரப்புல் ஆலமீன் அப்படியா? அனைத்தையும் அறிந்தவன், எல்லாத்தையும் தெரிந்தவன். அல்லாஹ் படைச்சபடி தான் நாங்கள் வாழ்ந்தே இருக்கிறோம். அல்லாஹ் எழுதின விதிப்படி தான் எல்லாமே நடந்திருக்குது. ஆனாலும் மனிதர்களுக்கு காட்டுவதற்காக அல்லாஹ் ஒரு விசாரணை நடத்துறான் பாருங்க. அந்த விசாரணையில் இடைத்தரகர்கள் கிடையாது, நேரடி விசாரணை. ரப்புல் ஆலமீனுடன் நேரடியாக நாங்கள் விசாரணைக்கு தயாராக இருக்க வேண்டும். மாமின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுல்லாஹ், உங்களை யாருமே மறுமையில் மிஞ்ச மாட்டீர்கள். அல்லாஹ் அவருடன் பேசாமல் எல்லாத்தோடய எல்லாம் பேசுவானண்டா. என்ன நல்லா இருக்கிறீங்களா? சோம் செஞ்சு விசாரிக்கிறது இல்லை, அல்ல உலக வாழ்க்கையை பற்றி கேட்க போகிறான். உலக வாழ்க்கையை எப்படி கழிச்சோம்ன்றதை பத்தி விசாரிக்க போறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லைஸ பைனஹு வ பைனஹு துர்ஜமான், அல்லாஹ்வுக்கும் அந்த அடியானுக்கும் மத்தியில எந்த மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டார்கள். சைனாக்காரன் எழுப்பினா அதுக்கு டிரான்ஸ்லேட்டர் வைக்கணுமா? வைக்க தேவையில்லை. ஜப்பான்காரனுக்கு டிரான்ஸ்லேட்டர் வைக்கணுமா? வைக்க தேவையில்லை. சிங்கள மொழிக்கு டிரான்ஸ்லேட்டர் வேணுமா? தேவையில்லை. எல்லாம் அல்லாட மொழி, எல்லா மொழிகளும் அல்லாஹ் படைச்சது. அல்லாஹ்வுக்கு தெரியும், எந்த டிரான்ஸ்லேட்டரும் இல்லாமல் நேரடியாக அல்லாஹ் அந்த விசாரணையை நடத்துவான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு ஒரு செய்தியை பதிவு செய்கிறாங்க. அந்த அடியான் அந்த நேரத்தில் ஃபயன்துரு ஐமன மின்ஹு, அவன் வலது புறத்தை பார்ப்பான். ஃபலா யரா இல்லாமா கத்தம, அவன் என்னென்ன செய்தானோ, என்னென்ன பாவங்களை செய்தானோ அதை தவிர வேறு எதையும் பார்க்க மாட்டான். ஃபயன்துரு அஸம, அவன் இடது பக்கத்தை பார்ப்பான். மின்ஹு ஃபலா யரா இல்லாமா கத்தம, அவன் செஞ்ச பாவத்தை தவிர வேறு எதையும் பார்க்க மாட்டான். வயலூர் பைன எதைஹி, முன்பகுதியை பார்ப்பான். ஃபலாயரா இல்லன்னார், அவன் நரகத்தை தவிர எதையுமே பார்க்க மாட்டான். தல்கா வஜிஹி, அவன் முகத்துக்கு முன்னாடி நரகத்தை பார்ப்பான். பத்தகுன்னார வலவு பிசிக்கி தம்ரா, அந்த நரகத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை வேண்டும் என்றா
பேரித்தம்பலத்தில் ஒரு துண்டையாவது தர்மம் செய்யுங்கன்றாங்க ரசூலுல்லா. அவ்வளோ பயங்கரமாக இருக்கும், வலதில் பாவம், இடதுல பாவம், முன்னாடி நரகம், பின்னாடி எல்லாமே பாவம். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அல்லாஹ் தனியாக வேற விசாரிக்கிறான், தப்பிக்க முடியுமா, பொய் சொல்ல முடியுமா, சமாளிக்க முடியுமா, ஏமாற்ற முடியுமா, ஃப்ராடு டாக்குமெண்ட்டை சமர்ப்பிக்க முடியுமா, வக்கீலை வச்சு ஏமாத்துற மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாமே துல்லியமாக அப் டு டேட்டாக அல்லாஹ் கொண்டாந்து வைப்பான். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய பதிவேடு அவன் கலத்துல தொங்குது என்றான். எப்படி சிசிடிவி வச்சு எடுத்திருக்கிறான், கலத்துல பதிவேடு தொங்குது, ரெக்கார்ட் ஆகுது. அல்சம்னாஹு தாஹிரஹு ஃபீ உனுக்கிஹி, அல்லாஹ் கலத்திலே வச்சு என்ன செய்வான், ரெக்கார்ட் பண்ணி கொண்டு இருக்கிறான், எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. அங்க தனியா மலக்குமார்கள் பதிவு செய்கிறார்கள், லவுல் மௌஃபுல்ல தனியா பதிவேடு, தனியா இவன் செயற்பாடுகளை பதிவு செய்யறதுக்கு வேறையாக ஏடுகள் எல்லாம் தனித்தனியா வச்சு இக்ரா கிதாபக, உன்னோட புத்தகத்தை நீயே வாசி என்றுவான். கஃபா பி நஃப்ஸிகல் யௌம அலைக ஹசீபா, உனக்கு எதிராக கணக்கெடுக்க நீயே போதும் என்றுவாள்லாம். நான் எல்லாம் வாசிச்சு விசாரிச்சு விளக்கம் சொல்லி உனைய குற்றவாளியா நிரூபிக்க வேண்டி வராது, இக்ரா கிதாபக நீயே வாசிச்சுக்கொள். குற்ற பத்திரிகையை அல்லாஹ் கையில தருவான், வாசிச்சுக்கோ, வாசிச்சு பாரு, ஏதாவது மிஸ்டேக் இருக்குதா, இல்லாததெல்லாம் எழுதி இருக்கிறோமா, நீயே போதும், உனக்கு எதிராக தீர்ப்பளித்துக் கொள்வதற்கு நீயே போதுமானவன் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற அளவுக்கு விசாரணை இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இந்த மாதிரி விசாரணை நடக்கும்போது மனிதர்களுடைய விஷயத்துல முதலாவது எதை பத்தி விசாரிக்கப்படுதுன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவ்வளுமா யுக்குலா பைனன்னாசி பித்திமா, மனிதர்கள் மத்தியிலே விசாரணையில முதல் கேட்டகரியில் எது வந்திருக்கும் என்றா, இரத்தம் ஓட்டுவது சம்பந்தமாக விசாரணை நடத்தப்படும். அடுத்தவன் ரத்தத்தை ஓட்டினீங்கன்னா விசாரணை நடக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கெல்லாம் அதை தான் பைசல் பண்ணுறான். அடுத்தவனை கொலை செஞ்சா, காயம் ஏற்படுத்தினா, அடுத்தவனை தொல்லப்படுத்தினா, அடுத்தவனுக்கு காயங்கள் ஏற்படுத்தி வேதனைப்படுத்தினா, அந்த இரத்த பழிவாங்கல் இருக்குதே அதுதான் முதல் விசாரணையில் வந்து நிற்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. கவனமாக இருக்கணும். எல்லா மனிதர்களுக்கும் அநியாயத்தை செஞ்சுட்டு அஞ்சு நேரம் தொழுதா, நோம்பு பிடிச்சா, ஜகாத்தை கொடுத்தா அல்லாஹ் ஏமாலியா அதை ஏற்றுக்கொள்வானா, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அல்லாஹ் அறிவாளி, அல்லாஹ் நுணுக்கமானவன், நன்கறிந்தவன், அனைத்தையும் தெரிந்தவன், அல்லாஹுவை யாராலும் ஏமாற்ற முடியாது. அல்லாஹ் முதல்ல மனிதனுக்கு செய்த உரிமையை பற்றி பார்க்குறான். அடுத்தவன்ட காணியை அபகரிப்பீங்க, நீங்கள் தொழுதா உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கணுமா, அடுத்தவனுக்கு நீங்கள் அநியாயம் பண்ணுவீங்க, நீங்கள் நோம்பு பிடிச்சா உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கணுமா, இதுக்கு தான் இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் அனுப்பினோமா. அல்லாஹ் மனிதனுடைய இரத்தம் சம்பந்தமாக விசாரணை முதலில் நடத்துவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். மன் கானத் லஹு முல்லமத்துல் அஹீஹி மின் இர்லிஹி அவ் ஷைஇன், யாராவது ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு அவனுடைய மான விஷயத்திலேயோ பொருளாதார விஷயத்திலேயோ ஏதாவது ஒரு அநியாயத்தை செய்திருந்தால், ஃபல்யத்ஹல்லல்ஹு மின்னுல் யௌம், இன்றைய நாளிலேயே அதை அவர் ஹலால் செய்து கொள்ளட்டும். பேசி சமாதானமாகி கொள்ள சொல்றாங்க. ஒருத்தண்ட மானத்தை பறிச்சிங்களா, ஒருத்தவன் கௌரவத்தை பறிச்சிங்களா, ஒருத்தண்ட சொத்தை தரிச்சிங்களா, உடனே பேசி சமாதானமாக. சமாதானம் என்ன, மானத்தை பறிச்சா மன்னிப்பு கேட்கலாம், இனிமேல் செய்ய மாட்டேன், மன்னிச்சுக்கோங்க, உங்களோட மானத்தை நான் வாங்கிட்டேன், உங்களோட கௌரவத்தை பாதிக்கிற விதத்தில் நான் நடந்து கொண்டுட்டேன், இனிமேல் கண்ணியமா நடப்பேன், மன்னிப்பு கேட்கலாம். பொருளாதாரத்தை அபகரிச்சா, பொருளாதாரத்தை திருடிட்டேன், இனிமேல் பண்ண மாட்டேன் என்று சொன்னா போதுமா, திருப்பி கொடுக்கணும். திருடிய பொருளாதாரத்தை திருப்பி ஒப்படைக்கணும், அபகரித்த காணியை திருப்பி ஒப்படைக்கணும். எந்த பொருளை நாங்கள் எடுத்தோமோ அதை திருப்பி கொடுத்து ஹலால் செய்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, கபல அல்லா யகூன தீனாரன் வலா திருஹமும், தீனாரும் திருஹமுக்கும் எந்த வேலையும் இல்லாத நாளில். தீனாரண்டா தங்க காசு, திருஹம் என்றா வெள்ளி காசு. தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் மறுமையில வேலை இல்லை, அங்க காசு பணத்துக்கு வேலை இல்லை. நீதியான முறையில் விசாரணை நடைபெறும். விசாரணை எப்படி ஃபைசல் செய்யப்படும், அமல்களால். நீங்கள் செய்யக்கூடிய நல்லமல்கள் நீங்கள் பிறருக்கு அநீதி இழைத்திருந்தால் அதை எடுத்து அல்லாஹ் அவன் தலையில வச்சிருவான். உங்களுக்கு நல்லமல்கள் இல்லையா, அவன் செஞ்ச பாவத்தை எடுத்து அல்லாஹ் உங்களோட தலையில வச்சிருவான் என்று அமல்களால் விசாரணையில ஃபைசல் செய்யப்படும் என்ற அளவுக்கு பயங்கரமாக இருக்கும். எனவே அடுத்தவண்ட பொருளாதார விஷயத்துல, மான விஷயத்துல கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னி லா அலமு ஆகிர அலில் ஜன்னா துஹூல ஜன்னத்தை, நான் கடைசியாக சொர்க்கத்துக்கு யாரு போவானோ அவனை பற்றி அறிவேன். வா ஆகிரி அகலன்னார் ஹுரூஜன் மின்ஹா,
நரகத்திலிருந்து வெளியேறுபவனை பற்றியும் நான் அறிவேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லும்போது அந்த நபரை பத்தி ரசூலுல்லாஹ் விவரிச்சு சொல்றாங்க. ஒரு நபரை கொண்டு வந்து அல்லாஹ் நிறுத்துவார், விசாரணைக்காக அவர் காத்திருப்பார். பானவர்களுக்கு அல்லாஹ் ஆர்டர் பண்ணுவான், இவன் இந்த விஷயங்களை செக் பண்ணுங்க, அமல்களை செக் பண்ணுங்க. செக் போஸ்ட் மாதிரி நடக்குது போல. செக் பண்ணும்போது அல்லாஹ் ஒரு ஆர்டர் போடுவான், அவன் சிறு பாவங்களை மாத்திரம் அவனுக்கு காட்டுங்க. வருபவு அன்ஹு கிபாரஹா, அவன் பெரும் பாவங்களை அவனுக்கு காட்டாதீர்கள், சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் காட்டுங்க. ஒருத்தன் மண்டலை குட்டியிருப்பான், இதெல்லாம் மறுமையில கேட்பான், டேய் ஏண்டா அந்த சிறுவண்ண மண்டலை குட்டினாய். சில சிறுவங்களை வச்சிருப்போம் பாருங்க, கடைக்கு போறதுக்கு அல்ல கைகளாக வச்சிருப்போம், மண்டலை குட்டுவோம், நோவினை செய்வோம், அதை பத்தியெல்லாம் கணக்கிலே கொள்ள மாட்டோம், என்ன இருக்குது அப்படின்னு நினைப்போம். இதை கூட எல்லாம் கேட்கலாம். ஒரு நண்பர்கள் நாலு பேர் மத்தியில பேசிக்கொண்டு இருக்கும் போது ஐந்தாவதாக ஒருவர் வரும்போது இந்த நாலு பேர் சேர்ந்து கண்ணால சைக்கிற செய்வாங்க, நிப்பாட்டு பேச்ச பேச்ச மாத்து, அவனுக்கு தெரியக்கூடாது. இந்த மாதிரி ஓரங்கற்ற வேலை நடக்கும், சின்ன விஷயங்கள். ஒருத்தன் நோண்டி இருப்பான், ஒருத்தனுக்கு லேச கண்ணத்துல அறிஞ்சிருப்பான். கண்ணத்துல அறையிறதெல்லாம் பெரிய விஷயமான்னு யோசிப்போம். இதை பார்த்துட்டு எல்லாம் கேட்டு 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 என்னடா பண்ணாய், என்ன செஞ்சாய் என்று எல்லாம் ஒவ்வொன்றா கேட்கும் போது இவங்க வந்து சொல்லுவான், நான் ஆமா ஒத்துக்கொள்றேன், இதை பண்ணா மண்டலை குட்டினேன்தான், ஒருத்தனை நோண்டினிருந்தான், ஒருத்தனுக்கு பேசினிருந்தான், ஒருத்தனுக்கு ஏளனமா கதைச்சிருந்தான், இதெல்லாம் ஒத்துக்கொள்வான். ஒத்துக்கொண்ட பிறகு அல்லாஹ் அவனுக்கு சொல்லுவான், அவன் சின்ன நன்மைகள் இருக்குது, இதுக்கு பதிலாக அவனுக்கு ஃபைன் லக்க மக்கான குள்ளி செய்யத்தின் அசனா, அவன் சின்ன பாவங்கள் எல்லாத்துக்காகவும் நன்மைகளை கொடுத்துருங்க அப்படின்னு நல்லா சொல்லுவான். இந்த சின்ன சின்ன நோண்டினத்துக்காக தண்டனையை கொடுக்காம, நோண்டினியா உனக்கு ஒரு நன்மை, மண்டலை குட்டினியா இன்னொரு நன்மை, செஞ்சது பாவம் நன்மையா மாறுது. அல்ல என்ன நினைக்கிறான்டா, சரி பாவம் தான் செஞ்சு தொலைச்சிருக்கிறான், நான் மன்னிச்சுடுவோம் என்று நினைக்கிறான் போலல்ல. அது நினைக்கிறதுனால அல்ல என்ன பண்றான், மன்னிப்பு கொடுக்குறேன். அதுக்காக நீ செஞ்ச சின்ன சின்ன தவறுகள், ஒரு நூறு தவறு செஞ்சிருக்கிறியா, அதுக்கு நான் மார்க் போட்டு நூறு நன்மை என்று பதிவாக்கி உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்புறேன். போகலே இவன் உள்ளத்துக்குள்ள படப்படப்படன்னு இருக்கும், ஏ இந்த சின்ன விஷயங்கள்ல இவ்வளவு அட்டகாசம் பண்ணியிருந்தா பெரிய விஷயங்கள் என்ன பண்ணியிருப்பான், நிறைய பண்ணியிருப்பான். இவன் மனசுக்குள்ள குறுகுறுக்கும். இவன் சொல்லுவான், ரப்பி இறைவா, கது அலிந்து அஷாக லா அராஹா ஹவுனா, இறைவா இதை விட பெரிய பெரிய மேட்டர் எல்லாம் பண்ணியிருக்கிறேனே, உண்டுமே இங்கே காணலையே, எதை பற்றியுமே விசாரணைக்கு வரலையே அப்படின்னு கேட்பான். கேட்கும்போது அல்லாஹ் வந்து அதை தேவலை போ அப்படின்னு அனுப்பிடுறான். இந்த செய்தியை சொல்லும்போது அறிவிப்பாளர் சொல்கிறார், ஃபலகத் ராயித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஹிகா அத்தா பதத் நவாஜிதுஹு. இந்த செய்தியை சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைவாய் பற்கள் தெரியும் அளவுக்கு ரசூலுல்லாஹ் சிரித்ததை நான் பார்த்தேன். அல்லாஹ்வோட கருணை வேற வருது பாருங்க. பெரிய விஷயங்களை கேட்காமலே சின்ன விஷயத்தை கேட்டு அதை நன்மையா மாத்தி சொர்க்கத்துக்கு அனுப்பும் போது இவன் வேற அறப்படித்த தனத்தை விடுறாங்கல்ல பாருங்க. அல்லாஹ் கிட்டையும் போயிட்டு அறப்படிக்கிறான், நிறைய பண்ணியிருக்கிறோமே, சம்பவம் செஞ்சிருக்கிறோமே, நீ சம்பவம் பண்ணியிருக்கிறாய், அல்லாஹ்க்கு தெரியாதா? சின்னதே துருவின அல்லாஹ்க்கு பெருசை எடுக்கிறதுக்கு பெரிய விஷயமா? அல்லாஹ் அலட்சி சரி ஏதோ தொலைஞ்சு போட்டு மன்னிச்சுல உன் சொர்க்கத்துக்கு அனுப்புறத கூட இவன் அறப்படிச்சு கேட்கிறான் பாருங்க. இதை நினைச்சு கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைவாய் பற்கள் தெரியும் அளவுக்கு சிரிச்சிருக்கலாம். அந்த அறிவிப்பாளர் சொல்கிறார், ரசூலா சிரிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய அருள். இந்த விசாரணையில பயங்கரமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் அல்லாட கருணையும் வெளிப்படும். அல்லாட கருணை விசாரணை நாளில் அதிகம் அதிகம் அளவில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லாஹ் கருணையாளர், அல்லாட கோபத்தை விட கருணை முந்தி விட்டதாக அல்லாஹ் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த செய்தியிலிருந்தும் அந்த தகவல்களை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி அன்பிற்குரியவர்களே, ஆதாரங்கள் என்ன, சாட்சியங்கள் என்ன என்றதும் இருக்குது. விசாரணை என்று வந்தாலே சாட்சியங்கள் இருக்கும், ஆதாரங்கள் தேவைப்படும். இதை பொறுத்தளவுல அல்லாஹ் வந்து சாட்சியங்கள் ஏற்படுத்த வேண்டிய அவசியமே வராது, எல்லாத்தையும் அல்லாஹ் பதிவு செஞ்சு காட்டுறான். ஏற்கனவே நான் சொன்னேன், இது போக அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா, என்னோட விரல்களை பேச வைப்பான். வாய் தான் இப்ப பார்த்தாலும் பேசுது, வாயை மட்டும் மூட வச்சு, வாய்க்கு சீல், சீல் அடிக்கிறதுனா தெரியுந்தானே, ஒரு லொக்க போட்டு அடிச்சிடும், ஒரு முத்திரை யாரும் திறக்க இயலாது. ஏதோ ஒரு விதத்துல அல்லாஹ் வாயை வந்து சீலாக்கி மொத்த உடம்பையும் பேச வைப்பான். அவனோட சதை பேசும், கை பேசும், கால் பேசும், தொட பேசும், எலும்புகள் பேசும். இப்படிப்பட்ட நிலைமை பாருங்க, என்னடா செஞ்சாயண்டெல்லாம் கேட்பான். நான் இப்படி சொல்றதுக்கு வரும்போதே வாய் லொக்காகிடும், விரல் சொல்லும், இறைவா இந்த ஆய்க்குது விரல்
கம்ப்யூட்டர் போர்டில் இருந்து அடித்தான் பாருங்கள் சேட்டை கொஞ்சம் என்ற விரலை எடுத்தே இந்த பாவத்துக்கு பயன்படுத்தினான். என்னுடைய கால்களால் தான் அந்த பாவத்துக்கு நடந்து சென்றான், என்னுடைய கண்களால் தான் பார் எல்லாம் சொல்லும். மொத்தம் எலும்பு பேசுமெண்டா பாருங்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது அல் யௌம நஹ்திமு அலா அஃவாஹிம், மறுமையிலே அந்த நாளில் அவர்களுடைய வாய்களை நாங்கள் சீல் வைப்போம், மூடி விடுவோம், முத்திரையிடுவோம். வத்து கல்லிமுனா ஐதீஹிம், அவர்களுடைய கைகள் பேசும். வத்தஷது அர்ஜுலஹும், அவர்களுடைய கால்கள் சாட்சி சொல்லும். அல்லாஹ் அப்படி ஒரு ஏற்பாடை செய்கிறான், அது பாட்டுக்கு வாயை திறந்து பேசும், பேசாதே பேசாதேன்னு சொல்றதுக்கு வாய் மூடி இருக்குமே, வாயை மூடிடுவான், எல்லா உறுப்புகளும் பேசும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய எந்த அளவுக்கு பேசும் என்று சொன்னால், அவனுடைய சதைகள் பேசும், எலும்புகள் பேசும், தொடை பேசும், மொத்த உடம்பும் பேசும் வாயை தவிர என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு செய்தியில் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அப்ப அந்த அளவுக்கு சாட்சியங்கள் நிறைந்திருக்கும். மூணாவது நபர் தானே சாட்சியத்துக்கு எடுப்போம், ஒரு தகராறு நடக்குது ரெண்டு பேருக்கு மத்தியில், மூணாவது ஒராள் தான் பார்த்து சாட்சியம் சொல்லணும். அப்ப மூணாவது நபர் தான் சாட்சியம் என்று வரணும், கண்ணால் பார்த்த ஒருவரா இருக்கணும் சாட்சியத்துக்கு. இப்போ வரும்போது கூட கேள்விப்பட்டேன், இந்த ஆன்லைனில் தலாக்கு பண்ணுறாங்க, ஆன்லைனில் திருமணம் நடத்துகிறாங்களாம், நிக்காஹ் அதுக்கு பேர், உலமா பெருமக்கள் வேறு அதை நடத்தி வைக்கிறாங்களாம், இதுக்கெல்லாம் மார்க்கத்தில் ஆதாரம் இருக்குதா? அப்படியே ஆன்லைனில் எதடா காட்டலாம், எதையும் காட்டலாமே, உண்மையில் பார்க்கறது நிஜமாக இருக்குதா? யதார்த்தத்தில் பார்க்கறது கூட வித்தியாசமாக வேறு இருக்கணும். திருமணங்களை பார்க்குறீங்க, சில சம்பவங்கள் கேள்விப்படுவோம், ஒரே ஆள் ஒரே நபரை காட்டி வேறொருத்தரை திருமணம் முடிச்சு வைக்கிறாங்களா இல்லையா வைக்கிறத பார்க்குறோம், தங்கச்சை காட்டி அக்காவை திருமணம் முடிச்சு வைக்கிற காட்சியை நடைமுறையில் பார்க்குறோம். ஆன்லைனில் காட்டினா ஆன்லைன் நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு இமேஜ் வரும், அது உண்மையா? கர்ணம் கரையரண்டு கரு கருப்பாக ஒருத்தன் இருப்பான், ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுவான், வெள்ளை வெள்ளையரண்டு தெரியுவான், உண்மையிலே அவன் வெள்ளையா? அவனை வீட்டில் பார்த்தா நான் பெத்த புள்ள இல்லையே, இது வெள்ளையா வந்திருக்குது, நான் ஒரு கருப்பு ஒன்று தானே பெத்தி எடுத்தேன் என்று யோசிக்கிற அளவுக்கு இருக்கிற காலத்தில், ஆன்லைனில் அவள் வருவாராம், இவர் வந்து ஈஜாபை சொல்லுவாராம், அவர் வந்து கபூலை சொல்லுவாராம், மாமனார் வந்து யாரு எவன்ட்டு தெரியாது, சாட்சியம் என்று சொன்னாலே கண்ணால் பார்க்கறது, நேரடியாக இருக்க வேண்டும், அதுதான் சாட்சியம். இது திருமணத்திலையும் நடக்குதா விவாகரத்திலையும் நடக்குதா? திருமணமாக இருந்தாலும் விவாகரத்தாக இருந்தாலும் கண்களால் பார்க்கக்கூடிய ரெண்டு சாட்சிகள் தேவை. கண்களால் பார்க்கக்கூடிய சாட்சிகள் தான் சாட்சிகள் என்பது, கண்களால் பார்க்கக்கூடிய யதார்த்தத்தில் இருக்கக்கூடிய நிஜத்தில் அந்த சம்பவத்தை பார்க்கக்கூடியவர்கள் தான் சாட்சியாளர்கள். திருமண வைபவத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை என்று வந்தால் யதார்த்தத்தில் வந்து அவங்க திருமணத்துக்கான அசம்பாவிதங்கள் வரும்போது பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும், திருமணத்தில் நடக்கிற அனைத்து விதிகளையும் அவங்க அறிஞ்சு வச்சிருக்கணும். இப்படிப்பட்ட சாட்சிகளுக்கான தகுதி இருக்க இவங்க வந்து மல்டி மீடியால சோசியல் மீடியால சாட்சிகள் ஏற்படுத்தி உலமாக்கள் வேற அதுக்கு பத்துவா கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அவல நிலையை பார்க்கிறோம். அல்லாட சாட்சியம் எப்படி என்று பாருங்க, உடம்புல இருந்தே சாட்சியம், வேற அசாட்சியம் எதுக்கு? ஓ உடம்புல இருந்து தசைகள் பேசும், உன்னுடைய நாடி நரம்புகளை பேச வைப்ப, அல்ல என்னுடைய உடம்பையே பேச வைக்கிற அளவுக்கு சாட்சியத்தை ஏற்படுத்துறான், இதுதான் சாட்சியம். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு அல்லாஹ் மறுமையில் ஏற்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல மறுமையில் சிலவங்க மாட்டிக்கொள்வாங்க, இனி தப்பிக்க முடியாது, நரகம்தான் கெதியண்ட் ஆகிடும். இவன் மனசுக்குள்ள ஐடியா பண்ணுவான், உலகத்தில் வாழ்ந்த ஒரு பிஸ்னஸ் மேனாக கூட இருக்கலாம், என்ன யோசிப்பான், இது வந்துடுறான், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்து பிடிக்க வந்தால் என்ன செய்வான், லஞ்சத்தை கொடுத்தாவது, அக்கௌண்ட்ஸை மாற்றியாவது, செகண்ட் டூப்ளிகேட் அக்கௌண்ட்டை காட்டியாவது எப்படியோ தப்பிக்கொள்ளலாம், அல்லது டிவி ஒன்று உங்களோட வீட்டுக்கு அனுப்புகிறோம், வாஷிங் மெஷின் வாங்கி அனுப்புகிறோம் என்று சமாளித்து கொள்ளலாம்னு நினைப்பான். இந்த மாதிரி கிரிமினலாக யோசிக்கிறவங்க மறுமையில் சிந்திக்க மாட்டாங்களா? சிந்திப்பாங்க. அல்லாட விசாரணை நடக்கும்போது மைண்டு வைஸ் தான், வாயால் சொல்லவே இல்லாது, கணக்கு வழக்கு ஏதாவது கொடுத்து சமாளிக்கிறதுக்கு வழி கிடைக்காதா? சில இடங்கள் நல்லா கேட்குறான், தனது மனைவியை அடமானம் வைக்க பார்ப்பானான், பொண்டாட்டிய நாள்தான் இந்த உலகத்தில் தங்கம் என்றுவான், சரிதானே அடமானம் வைக்கிற மறுமையில் பாருங்க பார்த்தீங்களா, உலகத்தில் தங்கம் தங்கம் என்று பேசுகிறவன், வைரம் மாணிக்கம் என்று பேசுகிறவன், முதல் அல்லாஹ் கிட்ட யாரெல்லாம் நரகத்திலிருந்து விடுதலை வேண்டுமா, என் பொண்டாட்டியை அனுப்பி என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பி இப்படி நினைப்பான், புள்ள புள்ளன்னு அலைகிறான், அதுக்காக மண்டாட்டுறதை பார்க்குறோம். அவன் என்ன நினைப்பான், பிள்ளைகளை இடமானம் வைத்து நரகத்திலிருந்து விடுதலை பெறலாமா என்று சிந்திப்பான், கேட்க மாட்டான், அப்படி தோணும், அல்லாவே கேட்பான், ஒன்றும் பேசாமல் இருப்பான். மனுஷன் மனிதனே, இந்த உலகத்தில் மொத்த பூமி நீ வாழ்ந்தியே, அந்த அளவுக்கு பூமி அளவுக்கு தங்கம் இருந்து
அந்த தங்கத்தை ஈடாக வழங்கி நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு நீ விரும்புறியா? அல்லாஹ் கேட்பானா? இவன் மைண்ட் வாய்ஸ் அதுதானே, ஏதாவது லஞ்சத்தை கொடுத்து தப்புறத்துக்கு வழி இல்லையான்னு தானே கேட்பான். இவன் சொல்லுவான், ஆமா இறைவா, வழி இருந்தா கண்டிப்பா தப்பிக்க தான் பார்ப்பேன் அப்படி அண்டுவானா? அல்லாஹ் சொல்லுவானா, ஏண்டா இவ்வளவு கஷ்டப்படணும், இந்த உலகத்துல எதை கேட்டேன்னா இதை விட லேசான ஒன்று தானே கேட்டேன், பூமியை அடகு வைக்க சொன்னேனா, பூமியில தங்கத்தை நிரப்ப சொன்னேனா, உன பிள்ளை குட்டியெல்லாம் அடமானம் வைக்க சொன்னேனா, என்னை தவிர யாரையும் இணையாக்காது என்று தானே சொன்னேன். அல்லாஹ் கேட்டது லேசானது, என்னுடைய ஆற்றல் அதிகாரம் பண்பு எனக்கு மாத்திரம்தான் உண்டு என்று நம்பி வாழ்ந்துட்டு நீ மரணித்திருக்கலாமே, இதை நீ செய்யாமட்டியே எனக்கு தர வேண்டிய மதிப்பை கண்ணியத்தை நீ தரவில்லை. அல்லாவை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில் அவர்கள் கண்ணியப்படுத்தவில்லை. இதுதான் அல்லாஹ் கேட்கிறான், லேசான ஒன்றுதானே. அல்லாஹ் என்றால் ஒருவன் தான், அவனுக்கு இணை துணை இல்லை, அவனுக்கு நிகர் இல்லை, அவனுக்கு தேவை இல்லை, அவன் ஆற்றல் அதிகாரம் பண்பு எதுக்கும் இல்லை, தட்டு தாயத்து தகடு சூனியம் கந்திருஷ்டி செய்வினை எதுவும் இல்லை. இது சாதாரணமா நம்பி இருக்கலாமே, தர்காக்களுக்கு ஆற்றல் இல்லை சாதாரணமா ஏற்றுக்கொண்டு போயிருக்கலாமே. அல்லாஹுவை தவிர எந்த மனிதனுக்கும் மறைவான ஞானம் இல்லை ஏற்றுக்கொண்டு போயிருக்கலாமே. இது ஏற்றுக்கொள்றது உனக்கு சிரமமா போச்சா? எந்த ஆற்றலை பங்கு பிரிச்சு கொடுப்பியா? என்னோட பிறரை வந்து கூட்டு சேர்த்தியா போனரகத்துக்கு? யார் அல்லாஹ்க்கு இணை கற்பித்து விட்டார்களோ ஃபக்கத் ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னா, அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். சொர்க்கத்துக்குள்ள நுழையவே முடியாது, மூச்சு காத்து சொர்க்கத்துல இவங்களுக்கு கிடைக்காது என்ற அளவுக்கு அல்லாஹ் பிடிவாதம் அந்த விஷயத்துல நிக்கிறான். ஆனா அல்லாஹ் அதைதான் கேட்கிறான். இறுதியாக மறுமையில அல்லாஹ் நிறைய விஷயங்களை விசாரணை நடத்துற நேரத்துல அருட்கொடைகள் உலகத்துல வழங்கிய அருட்கொடைகளை பத்தி அல்லாஹ் கேட்பான். உலகத்துல ஒருத்தனுக்கு காரு பங்களா நிலம் அப்படின்னு நிறைய செல்வங்கள் இருக்கும், வியாபாரம் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் அல்லாஹ் கொடுத்திருப்பான், அருட்கொடைகள். ஒருத்தனுக்கு தேக ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பான், அருட்கொடை. ஒருத்தனுக்கு அறிவாற்றலை அல்லாஹ் கொடுத்திருப்பான், அது ஒரு அருட்கொடை. இப்படி பல அருட்கொடைகள் பலருக்கும் கிடைக்கும். இந்த அருட்கொடைகளை பற்றி மறுமையில் விசாரணை நடக்கும். மறுமையிலே அருட்கொடைகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள், பசி, வயிறு வந்து பசியில வாடுது. வெளியே வரும்போது அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் முன்னாடி வருகிறார்கள். ரெண்டு பேரையும் பார்த்தா ரசூலா கேட்கிறாங்க, மா அஹ்ரஜுக்குமா மின் புயூதிக்குமா ஹாதீஸா, இன்னும் இந்த இரவு நேரத்தில் உங்களை வீட்டில இருந்து எது வெளியேற்றியது அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்கும்போது அந்த ரெண்டு பேர் சொல்றாங்க, அல் ஜூ யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதரே, பசி தான். ஜனாதிபதிக்கும் பசி, ஜனாதிபதியிட வலது கைக்கும் பசி, ஜனாதிபதியிட இடது கைக்கும் பசி. யோசித்து பாருங்க, எப்படிப்பட்ட ஆட்சியாக இருந்திருக்கும், எப்படிப்பட்ட நேர்மையான ஆட்சியாக இருந்திருக்கும். ஊழல் இல்லாத நம்ம நாட்டை பொறுத்தவரையில் தேங்கினையும் தொட முடியாது, சீனியையும் தொட முடியாது, பால்மாவையும் தொட முடியாது, இப்போ மாட்டையும் தொட வேணான்றான். என்னத்தை பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஊழல் ஒன்று வந்து நிற்கிதா இல்லையா? அந்த ஆட்சி அவ்வளோ செழிப்பான ஆட்சி. ஆட்சியாளர்கள் நிர்வகிப்பவர்கள் தூய்மையானவர்கள் நேர்மையானவர்கள், கசானால கை வைக்கல, பசியில வாடுறாங்க, வெளியே வர்றாங்க. மூணு பேரும் சேர்ந்து பசியில கிடக்குறோமே. ஒரு அன்சாரி தோழர் ஒரு வீடு இருந்திருக்கிறது போல, அந்த வீட்டுக்கு போனா சாப்பாடு கிடைக்கும் என்ற மாதிரி ஒரு மனசுக்கு ஒரு செய்தி. நம்ம ஊர்களில் இருப்பாங்க, சிலர் இருப்பாங்க எப்ப போனாலும் வீட்டுக்கு போனா சாப்பாடு கிடைக்கும், அவங்க கஞ்சத்தனம் பார்க்கவே மாட்டாங்க. இது அல்லாவுடைய ஒரு அருட்கொடை தான். அந்த மாதிரி ஒரு அன்சாரி தோழர்கிட்ட வீட்டுக்கு ரசூலுல்லா போறாங்க, சலாம் சொல்லி அனுமதி கேட்டு அவங்க வரவேற்கிறாங்க. உள்ள போனா அன்சாரி தோழரை காணோம், எங்க உனக்கு கணவர், எங்க இந்த தூய்மையான தண்ணீர் எடுப்பதற்காக வெளியே சென்று விட்டால் சற்று நேரத்தில் வந்து விடுவார், நீங்க உள்ளே வாருங்கள். உள்ள வந்தாச்சு. அவர் வெளியே வந்து பார்த்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவும் மூன்று பேரும் கண்ணியமானவர்கள், சிறந்தவர்கள். அவருக்கு சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ், உடனே அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், மா ஹதல் யௌம அக்ரம அல்யாஃபன் மின்னி, என்னை விட விருந்தோம்பலுக்கு கண்ணியம் கொடுக்கப்பட்ட வேறு யாரும் இருக்க முடியுமா? என்னுடைய விருந்தாளிகளை பாருங்களே, உலகத்திலே சிறந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்திருக்கிறாங்களே என்று சொல்லி அவர் அல்லாஹ்வை புகழ்றாரு. என்ன வேணும்? பசி என்றாங்க, கொஞ்சம் எரியண்டு. உடனே பேரிச்சம்பளம் எடுத்து வராங்க, அதுல கொஞ்சம் பச்சையான பேரிச்சம்பளமும் இருந்துச்சு, சாதாரணமா இருக்கக்கூடியது இருந்துச்சு. சாப்பிடுறாங்க, தண்ணீரை கொடுக்குறாங்க. விளங்குது அந்த அன்சாரி தோழருக்கு, பசி வந்து வயிறை கட்டுது போல, இதெல்லாம் போதாது, பத்தாது, வேறு வழி ஒன்று பார்க்கணும் என்று ஒரு ஆட்டா இருக்கிறதுக்கு போறாங்க.
அல்லாஹ்வின் தூதரே கொஞ்ச நேரம் டைம் தாங்க ஒரு ஆட்டை அறுத்துட்டு கொண்டு வரேன் உடனே ரசூலுல்லாஹ் அங்கே மார்க்கம் அன்சாரி தோழரே ஆட்டை அறுத்தா பரவாயில்ல அந்த பால் கொடுக்க கூடிய ஆடுகளை நீங்க என்ன செஞ்சிராதீங்க அறுத்துறாதீங்க உங்களை எச்சரிக்கிறேன்ன்றாங்க அவசரத்துக்கு நமக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி தாயை அறுத்துட்டு கொண்டு வந்து வச்சிராதீங்க அந்த இடத்துலயும் பாருங்க பசியோட நம்மங்கள என்ன சொல்வாங்க யாரையாவது கொண்டாவது சாப்பாடு கொண்டு வந்துட்டா பவுரு பசியன்னு சொல்றோம் நாம அல்லாஹ்வின் தூதர் அதுல நிதான நேர்மை உடனே அவர் சரி அல்லாஹ்வின் தூதரே அந்த தேவையான அளவுல ஒரு ஆட்டை கொண்டாந்து வச்சு எல்லாரும் வயிறு நிரம்ப நாலு பேரும் சேர்ந்து வயிறு நிரம்ப சாப்பிடுறாங்க சாப்பிட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இந்த நேரத்தில் வல்லதி நஃப்ஸி பியதிஹி எனது உயிர் எவனது கைவசத்தில் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது ஆணையாக லத்துஸ் அலுன்ன அன் ஹாதல் நஈம யௌமல் கியாமா இந்த இப்ப நீங்க அனுபவிச்சீங்களே இந்த அருட்கொடை இந்த ஆடு இந்த தண்ணீர் இந்த பேரிச்சபலம் இதை பற்றி கியாமத் நாளில் விசாரிக்கப்படுவீர்கள் சுபஹானல்லாஹ் பசியில வேற வழி இல்லாம வெளியே வந்து அலைஞ்சி திரிஞ்சி ஒரு அன்சாரி தோழரை சந்திச்சு அவருடைய விருந்தோம்பல்ல பங்கேற்று வயிறை நிறைச்சு கொள்ளது ஹராமான சம்பாத்தியத்தில் அல்ல தவறான வழிமுறைகளில் அல்ல தவறான நடத்தைகளில் அல்ல இந்த நிலையில் சம்பாதித்து ஹலாலாக உண்ட உணவை பற்றியும் மறுமையில் விசாரணை நடக்கும் என்றா நீங்க அணுகின்ற ஒவ்வொரு ஆடை எப்படி கிடைத்தது என்பதை பற்றி உங்களுக்கு விசாரணை வராதா உங்களுடைய வீடை பற்றி விசாரணை வராதா நீங்க ரோலெக்ஸ் வாட்ச் போடுறீங்களே அதை பற்றி விசாரணை வராதா உங்களுடைய வாகனங்களை பற்றி விசாரணை வராது பஜாஜ் பல்சர் ரெண்டு பைக் எடுத்தா அல்லது வேறு வேறு அவுடி வாகனம் எடுத்தா அதை பற்றி விசாரணை வராதா அருட்குடைகளை பற்றி மறுமையில் விசாரணை இருக்கிறது இந்த விசாரணைக்கு அஞ்சு உலகத்தில் நிதானமாக கண்ணியமாக ஹலால் ஹராம் சட்டங்களை பேணியவர்களாக இறைவனை அஞ்சியவர்களாக நாம் வாழ கடமைப்பட்டுக்கிறோம் அந்த இடத்துக்கு போய் தொண தொண தொணன்னு பேச முடியாது அல்லாஹ் கேட்கிற கேள்விக்கு திக்கி தடுமாறி நின்றால் நரகம் பரிசாகிவிடும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அதே நேரத்தில் மறுமையிலே பொறுப்புகளை பற்றியும் விசாரிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் சொல்லாலிசன் சொல்றாங்க ஆட்சியாளர் அவருடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவார் ஒரு குடும்ப தலைவன் தனது குடும்ப அங்கத்தவர்களை பற்றி விசாரணை செய்யப்படுவான் ஒரு தொழில் அதிபர் தன்னுடைய தொழிலாளர்களை பற்றி விசாரணை செய்யப்படுவார்கள் இப்படி பல பொறுப்புகள் பலரும் சுமந்திருக்கக்கூடிய பொறுப்புகளை பற்றியும் மறுமையில் விசாரணை இருக்கிறது இத்தகைய விசாரணைகளை நாங்கள் அஞ்சியவர்களாக இந்த உலகத்தில் நேர்மையான சத்தியத்தில் நின்ற அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காத ஒரு ஏகத்துவ வாழ்க்கையை வாழ்ந்து மரணிப்பதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்